கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் கால பகுதிகளும் யுகங்களும், பக்கம் 71. உலகங்கள் என அழைக்கப்படும் நீண்ட கால பகுதிகள். சிருஷ்டிப்பு, அப்போதிருந்த உலகம், ஜலப்பிரளயம், இப்போதிருக்கிற உலகம், தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல், இனி வரவிருக்கின்ற உலகம். இந்த மூன்று பெரிய கால பகுதிகளும் தெய்வீக செயல்பாடுகளை விவரிக்கும் மூன்று வெவ்வேறான வெளிப்படுத்துதல்களாகும். முதலாவதாக, மனித சிருஷ்டிப்பு முதல் ஜலப்பிரளயம் வரை உள்ள காலப்பகுதி அல்லது முதல் உலகம், அதாவது அப்போஸ்தலர் பேதுருவினால் அப்போது இருந்த உலகம் என்று அழைக்கப்பட்ட அந்த உலகம். 2 பேதுரு 3:6 தூதர்களின் ஆளுகைக்கு உட்பட்டதா இருந்தது. இரண்டாம் பெரிய காலப்பகுதியானது ஜலப்பிரளயம் முதல் தேவராஜ்யம் ஸ்தாபனமாகும் வரை இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரத்திற்குட்பட்டதாயும் இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் எனவும் அழைக்கப்படுகிறது. கலாத்தியர் 1:4, 2 பேதுரு 3:7. மூன்றாம் உலகமானது என்றென்றைக்கும் உள்ள உலகம், ஏசாயா 45:17 என்றும், தெய்வீக ஆளுகைக்கு உட்பட்ட தேவனுடைய ராஜ்யமாகவும் நீதி வாசம் செய்யும் இனிவரும் உலகம் என்றும் அழைக்கப்படுகிறது. எபிரேயர் 2:5, 2 பேதுரு 3:13. தேவன் தாமே